பேக் டு ஸ்நேகிதியே, இவளும் உங்களின் தோழி. அடுத்த செக்மெண்ட் நலம் நலம் அறிய. வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த நலம் நலமறிய செக்மெண்ட்ல இந்தியாவின் தலை சிறந்த அக்குபஞ்சர் மருத்துவரான ப்ரொஃபசர் டாக்டர் சையத் அலி அவர்களை தான் சந்திக்க போறோம். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம நுரையீரல் பத்தியும் அதனால ஏற்படுற பாதிப்புகள் பத்தியும் அதுக்கு அக்குபஞ்சர்ல இருக்கிற ட்ரீட்மெண்ட் பத்தியும் தான் டாக்டர் கிட்ட பேச போறோம். இப்போ நம்ம டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு வந்து நுரையீரல் தொடர்பான நோய்கள் பத்தியும் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பத்தியும் பேச போறோம்னு சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ கடந்த சில எபிசோட்ல முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, இறைப்பை வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு, பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பேஸ் அப்படின்னா பேஸுக்கு வந்து சப்போர்ட்டட் ஒரு ஆர்கன் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நுரையீரல். ஸோ அந்த இந்த நுரையீரல் வந்து ஃபங்க்ஷன் வந்து சரியான முறையில் வேலை செய்யலை அப்படின்னாலும் ஹார்ட்டும் வேலை செய்யாது, ஹார்ட்டும் வேலை செய்யாது, பெரிகார்டியம் அப்படின்ற உறுப்பு வேலை செய்யாது, பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்புகளில் இருக்கும் ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிடுச்சு, அதனால் பிரெயின் டெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் நுரையீரல் தான் மிக மிக முக்கிய காரணம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பிரெயின் டெட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த பிரெயின் வந்து வேலை செய்யறதுனால தான் அவன் உயிரோடு இருக்கிறான், உடம்பில் ரத்த ஓட்டம் ஓடின்னு இருக்கு. பிரெயின் டெட் அப்படின்னாக்கா அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை டெட் ஆகிருக்கு, கட் ஆகிருக்கு. அது வந்து எங்கே கட் ஆகிருக்கு, எங்கே வந்து பிளாக் ஆகிருக்கு, கட் ஆகிருந்தது வேற, பிளாக் ஆகிருக்குதுன்ற வேற, எங்கே பிளாக் ஆகுது, எதனால் பிளாக் ஆகுது? ஸோ அது நுரையீரல் ஃபங்க்ஷன் சரியான முறையில் இல்லாததுனால ஆக்சிஜன் சப்ளை போகலை, இதுதான் உண்மையான விஷயம். இதை நுரையீரல் தான் வந்து நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, அது ஆக்சிஜனாக அந்த ஆக்சிஜன் வந்து நுரையீரலை இழுத்து மற்ற எல்லா உறுப்புகளையும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்க, ஏர் சர்க்குலேஷன் வர்றதுக்கு ஒரு கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கம்ப்ரஸர் தான் நம்முடைய உடலில் வந்து அந்த நுரையீரல். ஸோ அந்த நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்ததுனாக்கா அந்த ஏர் ஆகப்பட்டது நரம்புகள் மூலமாக முக்கியமாக வந்து ஹார்ட்டுக்கு போகுது. அந்த ஹார்ட் வந்து என்ன போவோம் பம்ப் பண்ணுறதுக்கு, அதுதான் வந்து மிக மிக முக்கிய காரணம். நுரையீரலுடைய சப்ளை வந்து ஏர் வந்து குறைவாக போச்சுனாக்கா ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ ஹார்ட்டை மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ இல்லை, நுரையீரல் தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்ததுன்னு அப்படின்னாக்கா அந்த நுரையீரலை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ வெறும் ஆக்சிஜன் சப்ளை மட்டும் ப்ராக் ஆச்சு அப்படின்னாக்கா ஹார்ட்டை வந்து பாதிக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் அந்த நுரையீரலில் நீர்த்தன்மை அதிகமாக பிடிச்சிது அப்படின்னாக்கா ஒர 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 ஒரன்னு பேசுவாங்க அவங்க. பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சொம்பில் தண்ணியை வச்சுட்டு ஆட்டினாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவங்களுடைய பேச்சு இருக்கும், அவங்களுடைய அந்த செஸ்ட்லேருந்து அந்த வார்த்தைகள் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சளி அந்த நீராகப்பட்டது நல்லா வந்து ட்ரை ஆச்சு அப்படின்னாக்கா, ஃப்ரோசன் ஆச்சு அப்படின்னாக்கா சளியாக மாறும். ஸோ அந்த சளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சில குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா சளி நிறைய பிடிச்சின்னு இருக்கும், அந்த குழந்தைகளை தூங்கினால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த சளி வந்து ஸ்மெல் வரும், அது பெரியவங்களுக்கும் உண்டு. இப்போ அவங்க பேசும்போதே வந்து அந்த சளியினுடைய ஸ்மெல் வந்து வெளியே வரும், நுரையீரலில் வந்து ஃபுல்லாக போயிட்டு கட்டியாகி அந்த நீர் வந்து கட்டியாகி அது அந்த மாதிரி வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வந்து அதில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நுரையீரல் மட்டுமே பாதிக்காது, கூட சேர்த்து கிட்னியை சேர்த்து பாதிக்கும். இதுதான் நுரைய அக்குபஞ்சருடைய சித்தாந்தம். ஒரு ஆர்கன் வந்து கெட்டு போச்சுன்னா அதோட நிற்காது, அதோட ரிலேட்டட் சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து மாற்றிட்டு வந்துடும். அப்போது டாக்டர் எனக்கு என்ன நோய் இருக்குதுன்னே சொல்ல முடியல டாக்டர், ஒரு எவ்வளோதான் சொன்னாலும் குறைவு டாக்டர், அவ்வளோ நோய்கள் இருக்குது, உச்சித்தலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் இதுதான் பிரச்சனை, அவ்வளோ இருக்குது டாக்டர். சரி, அந்த மாதிரி வரக்கூடிய நிறைய நோயாளிகளை இறைவனுடைய அருளால் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா இந்த காரணம் ரூட் காஸ் முதல் அதனுடைய மூல காரணம் என்ன, ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அந்த உறுப்புகளை பஞ்சபூத தன்மையில் மாற்றும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் மாறுபடும். இதுதான் வந்து அக்குபஞ்சருடைய சித்தாந்தம். ஸோ அதை க்யூர் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றது ஒரு வேறு விஷயம், ஆனால் நோயில்லாத ஒரு வாழ்க்கையை
நம்ம இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்க முடியும். அது அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் மட்டும்தான் முடியும். நோய் இல்லாத மனுஷனே யாரும் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு வகையில். அது எந்த பாதிப்பு இருந்தாலும் இப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நாங்கள் வந்து டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். நுரையீரலால் முக்கியமான சில ஒரு நோய்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நியூராலஜிக்கல் டிஸார்டர்ஸ், நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் காரணம் நுரையீரல். இப்போ எப்படி வந்து நம்ம வீடுகளுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இப்போ நமக்கு அப்பா இருக்காங்க வச்சுக்கோங்க, இப்போ என் வீட்டுக்கு நான் பெரியவேன், இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு அப்பா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, எல்லா பிள்ளை இருப்பாங்க, அவங்க தான் அந்த சம்பாரிச்சத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த முதல் அந்த ரூட் காஸ் அவர் வந்து அந்த சம்பாதனையை வந்து வீட்டில் கொடுக்கலனாக்கா எந்த அளவுக்கு வீட்டினுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்து தலை தூக்குமோ அந்த மாதிரி நுரையீரல் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் நியூராலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வரும், ஓகே. அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃபார்மேஷன் டிசார்டர்ஸ் வரும், ஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ் வரும், ஆர்த்தோ டிசார்டர்ஸ் நெலும்பு சம்பந்தமான நோய்கள் வரும், டோட்டலாக ரெஸ்பிரேஷன் வந்து டோட்டலாக வந்து பிளாக் பண்ணணும். இன்றைக்கு நிறைய பேர் வந்து கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கிட்னி டயாலிசிஸ், கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் அல்லது வந்து டெத். நரக வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நோயாளிகள் யார் அப்படின்னாக்கா கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட் தான் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீசிங் ப்ராப்ளம் அதில் தான் அல்லது வந்து நுரையீரல். கிட்னியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நுரையீரலை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக கிட்னி ப்ராப்ளமே வரும். இன்றைக்கு முக்கியமாக நிறைய பேர் அவஸ்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம். ஒரு சில மாதங்களில் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது நுரையீரல் சம்பந்தமான இருக்கக்கூடிய அந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் இதை வந்து குணப்படுத்தலாம். ஒரு நோயாகப்பட்டது ஒரு உறுப்பு மட்டுமே இல்லை, பல உறுப்புகளால் இது வந்து வரக்கூடியது. அதே மாதிரி ஒரு உறுப்பால் பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த அக்குபஞ்சரில் மட்டும்தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து லங்ஸ் கேன்சரும் வந்திருக்கு, நுரையீரலில் வந்து கேன்சர் வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க, குணப்படுத்தியிருக்கோம். டாக்டர், இன்றைக்கி நம்ம வந்து லங்ஸ் தொடர்பான நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிறைய நோய்கள் அதனால் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் வேறு என்ன நோய்கள் ரொம்ப பரவலாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த லங்ஸ்னால வருது டாக்டர்? ஏன்னா சில பேருக்கு இந்த ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் இருந்தால் தான் லங்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரோசன் ஷோல்டரும் லங்ஸுடைய ரிலேட்டட் தான். நிறைய பெண்கள் நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சளி பிடிச்சாக்கா இந்த ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் சரி, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ்ல சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரியில்லாத காரணங்களால் அந்த ஃப்ரோசன் ஷோல்டரை வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் அந்த கையுடைய ஃபங்க்ஷன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொருளை கெட்டியாகவே பிடிக்க முடியாது, டாக்டர் பைக் ஓட்டவே முடியல, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, கையெல்லாம் வந்து அப்படியே மறுத்து போகுது, கொஞ்சம் நேரம் பைக் ஓட்டினாக்கா அப்படியே மறுத்து போகுது, கையை வந்து விட்டு கொஞ்சம் காட்டணும் அப்படின்ற மாதிரி. ஒரு சில பெண்கள் வந்து காய்கறி நறுக்கும் பொழுது அப்படியே கை வந்து ஸ்டிஃப் ஆயிடுது டாக்டர் அப்படின்வாங்க. காய்கறி நறுக்கும் போதே கத்தியோட அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி இது பிடிச்சி பிடிச்சி முள்ளாமல் அப்புறம் தான் கத்தியை வெளியே எடுக்க முடியும், அந்தளவுக்கு வந்து ஸ்டிஃப் ஆகிடும் கை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்போ பார்த்தாலும் நோஸ் பிளக், நோஸ் வந்து பிளாக் ஆகிடும், வாங்கன்னு பேசுவாங்க, அல்லது வந்து ரன்னிங் ரோஸ் கச்சி துணியை வச்சுக்கிட்டு துடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் வந்து ரன்னிங் ரோஸும் வந்து நுரையீரலினுடைய குறைபாடில் வரக்கூடிய விஷயம். அப்புறம் பல்வலி, அந்த பல்வலியும் நுரையீரலினுடைய குறைபாடால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு லிங்க் உண்டு, அதனால தான் வந்து இப்போ நுரையீரல் வந்து பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு சில பெண் அந்த பல்வலி வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கும் நுரையீரல் ஒரு காரணம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறதுக்கும் நுரையீரல் ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பெருங்குடல் வழியாக வரக்கூடிய அந்த மலம் அல்லது ஏர் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நுரையீரல் தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கு. ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்மளோட செக்மெண்ட்ல வந்து நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் பற்றியும் அக்குபஞ்சர் மருத்துவ முறை பற்றியும் நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க உங்களை நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.